ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முத்தியால மடுவு வாட்டர்ஃபால்க்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஆனேக்கால்லேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஏன் அங்கே போகிறோம்னா கைஸ், அங்கே வந்து நம்ம கேட்ட முக்கால்வாசி பேர் வந்து நல்ல விதமாக தான் சொன்னாங்க. சரி, நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம், வீக்கெண்ட் டைம்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி. இதுக்கு முன்னாடி போயிட்டு அவங்கவங்ககிட்ட கேட்டதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் ரெண்டு வியூ பாயிண்ட்டு, அப்புறம் போட்டிங் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம இப்போ போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம், போகலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஒரு ஆள் வந்து நம்மளை நிறுத்துறாள். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபீஸ்க்கு 2 லேருக்கு 20, காருக்கு 50 அண்ட் பஸ்க்கு 100 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. அட் லாஸ்ட் ரீச்சுடு ஹோட்டல் மயூரா நிசார்கான்னு போர்டு போட்டிருக்கு, உள்ளே வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது கைஸ். 2 வீலர் 4 வீலர்னு தனித்தனியாக பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் இருக்குது கைஸ், அப்புறம் ஒரு ஹோட்டலும் இருக்குது. இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 300 ஸ்டெப் நம்ம கீழே இறங்கணும்னு சொன்னாங்க கேட்டவங்கக்கிட்ட. சரி, அதனால் நம்ம வாட்டர் பாட்டில் கையை எடுத்துகிட்டு போகிறது நம்ம பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸுக்கு போகிற என்ட்ரன்ஸில் நம்ம நின்றுருக்கோம் கைஸ். இப்போ நம்ம போகலாம். ஒரு வழியாக ஒரு 250+ ஸ்டெப்ஸை கடந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்க்கு போகிற இடம் வந்துருச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து ஃபால்ஸ்க்கு போகிற இடம் போயிட்டுருக்கோம். ஜனவரி மந்த்துங்கிறதுனால இங்கே அவ்வளோக்கா ஃபால்ஸில் தண்ணி இல்லை. இதே நீங்கள் வந்து பெஸ்ட்டு டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர்லேருந்து டிசம்பர் இருக்குதுன்னா ஃபால்ஸ் நல்ல மலையில் நல்ல தண்ணி இருக்கும். இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம், வாட்டர் நிறையா இருக்கும். இப்போ அவ்வளோக்கா தண்ணி இல்லை. இங்கே நிறையா பேர் வந்து குளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் போகலாம். இந்த டெம்பிள் இருக்குது. இல்லை, வீக் டேஸ்லேயும் நிறையா பேர் இங்கே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியுது வீக் டேஸ்லேயும். இப்போ வீக்கெண்டில் நல்லா க்ரௌடாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஈஸ்வரா டெம்பிள்னு ஒரு கோயில் இருக்குது. நிறையா ஃபேமிலிஸோடு வராங்க கோயிலுக்கு. நிறையா மங்கீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வரவழையிலே பார்த்துருப்பீங்க, ஸ்டெப்ஸ்ட்டு வரும்போது இறங்கி வரும்போது நிறையா மங்கீஸ் இருந்துச்சு.
இங்கே கோயிலுக்கு இந்த பக்கம் ஒரு வே போகுது, இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். என்ன இருக்குது உள்ளன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே லெஃப்ட் சைடில் எல்லாமே கீழே எல்லாமே தண்ணி அடிச்சுட்டு போகிற இடம். இங்கே எல்லாமே ஃபேமிலியோட உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வழி போகுது நேராக. ஜஸ்ட்டு அவ்வளோக்கா எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பீஸாக இருக்கும், க்ரீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் இந்த 300 steps ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா பேர் இப்போ ஆஃப்டர்நூன் ஆவாக நிறையா பேர் வர ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃபேமிலிஸ் வராங்க. பார்த்தீங்கன்னா பார்க்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டு இப்போ வந்து போட்டிங் கிட்ட போயிட்டுருக்கோம், போட் ஹவுஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் போட்டிங் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 2 or 3 boats தான் இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் நிறையா பேர் போகிறாங்க ஃபேமிலிஸ் எல்லாம். அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோடு வந்து உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.